இருக்காது யாருக்கு என்னெல்லாம் இந்த மொழியே தெரியாது தமிழை கூட திருத்தமாக பேச தெரியாது இதெல்லாம் தெரியாத ஒரு நபர் வேணும் அவங்கள தான் நம்ம சென்னையை நம்ம ஆள முடியும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க பாம்பு பூரா இது எல்லாமே கீழே வந்துட்டு இதுல எங்களுக்கு மரணம் நடந்தாலும் கேட்பார் இல்லாத அனாதைகளானாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு அமைச்சருக்கு பாடி கார்டுக்கு ரெண்டு அமைச்சர் இது இது என்ன கதைங்க நடக்க தெரியாதா அவர் தூக்கிட்டு போறதுக்கு பல்லுக்கு தூக்கிட்டு போறதுக்கு ஆட்கள் வேண்டுமா நடத்திக்கிட்டு உங்களுக்கு மட்டும் லைட் போட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போறதுக்காகவா இந்த வெள்ளம் வந்துச்சு பாலியல் சிண்டல் குறித்து பேசுறதுக்கு தகுதி இல்லாம ஒரு பெண் காவலர்களை நீங்க பாலியல் செண்டல் செஞ்சீங்களே பொது இடத்துல குடிச்சு இழுத்து என்ன பார்த்தோம் செவிலியர் போராட்டத்துல எல்லாம் பார்த்தோம் எங்க கை வைக்கிறாங்கன்னே தெரியல அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போனாங்க ஸோ இதுதான் பெண்களை நடத்தி ஒரு போராட்ட காலத்தில் உள்ள பெண்களாக இருக்கணும் எங்கேயுமே நீங்க மதிக்கலையே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல நிர்வாகத்திறன் இல்லை கழிவு நீர் கலந்தா ஒன் நைன் ஒன் சிக்ஸ் கால் பண்ணுங்க அப்படியா போனுன்னு இல்லை சிக்னல் வந்தால் தானே போன் பண்ண முடியும் எதுவுமே இல்லை எப்படி போன் பண்றது ஆனால் முதல்வர் மட்டும் அந்த நல்ல ஃபோன் பேசிட்டு இருக்காரு எப்படி பேசுவான்னு தெரியல சென்னை முழுவதுமே சிக்னல் இல்லை முதல்வரோட போனுக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷல் சிக்னல் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய விவாத மேடையில் நம்முடன் இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா வணக்கம் மேடம் வணக்கம் இப்ப சென்னையில் பாத்தீங்கன்னா வெள்ளம் வடியாத பகுதிகளில் வந்து அரசு டாஸ்மார்க் கடையை திறந்து வைத்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க மொத்தத்துல தமிழ்நாட்டுல நடக்கிற ஆட்சியை நினைக்கும் போது மிக வேதனையாகவும் வெட்கக்கேடாகவும் இருக்கு இப்ப நீங்க கேட்ட முதல் கேள்வியே எப்படி சொல்றதுன்னே தெரியல மனசுக்கு ரொம்ப வருத்தம் மிக்க ஒரு இடம்தான் அது ஏன்னா இங்க மக்கள் வந்து மாநகரம் முழுவதும் தத்தளிச்சுக்கிட்டு அவங்களோட பாய் படுக்கை துணி கொஞ்சம் அவங்க அவங்களோட நிலைக்கு அவங்களோட எல்லா உடைமைகளும் இழந்த ஒரு புறம் நடுத்தர வர்க்கம் அவங்களோட ஃப்ரிட்ஜு டிவி அந்த மாதிரி அவர்களுடைய பொருட்கள் இழந்தது வாகனங்கள் இழந்தது இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் சொல்லனா துயரத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளை திறந்து அந்த சமயத்திலையும் அவர்களை வந்து இப்ப சோகத்துல குடிக்க வைக்கிறதுக்கான ஒரு அரசு இது ஏன்னா அப்படிதான் இப்போ இவங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு புதிய வகை மதுபானங்களை அறிமுகப்படுத்துறாங்க தீபாவளிக்கு ஒரு முதல்வரால தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாது ஆனா புதிய பீர் வகைகளை அறிமுகப்படுத்த முடியும் இப்போ எல்லா இடங்களிலையுமே இந்த சமூகத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா வருமானம் ஈட்டுவதற்கு என்னதான் என்ன மாதிரி இந்த மக்களை பயன்படுத்தலாம் அதை தான் இவங்க ஏன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லி தமிழகத்துக்கு வேணும்னு கேட்கக்கூடிய முதல்வர் சென்னை வேணும் அப்படின்னு நாலு மாவட்டங்களுக்குன்னு வச்சுப்போம் அப்போ அவர்களுடைய எ எதற்காக கேட்குறாங்க எவ்வளோ நிவாரண தொகை கொடுக்க போறாங்களா வாகனங்களை பழுது பார்க்க போறாங்களா அல்லது அவங்களுக்கு என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்ய போறாங்க எதற்காக ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் நாம அரசாங்கத்திட்ட கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப்போ ஒரு ஒரு அறிவிப்போ மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது இருக்கணும்ல எதுவுமே இல்லாமல் என்ன கணக்கு போட்டு நீங்கள் ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் நீங்கள் தயார் செய்யுறீங்க மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது ஜனநாயக நாடு தானே மக்கள் ஆட்சி தானே மக்களுக்காக தானே ஆட்சி நடக்குது அப்போ அதோட விளக்கமே சொல்லாமல் நீங்கள் கோட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணுறீங்க அதுதான் எல்லா இடத்துலையுமே அவங்க கமிஷனை நோக்கி தான் போகிறாங்க இது மாதிரியான சூழ்நிலையிலும் குடிக்க வைத்து மக்களை வந்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இதை விட ஒரு மோசம் மோசமான அரசை வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஒன்றும் இல்லை கடை அடைப்பு ஒரு நாள் லீவ் விட்ட போயுமே இங்கே பிளாக்ல வைக்கிறதுக்கு அங்கே உள்ள காவல் நிலையத்தில் அனுமதி அங்கே உள்ள திமுகவுடைய வட்ட செயலாளர்லேருந்து மாவட்ட செயலர்லேருந்து எல்லாருக்குமே அங்கே மதுக்கடை திறந்திருக்குங்கிறது தெரியும் மதுக்கடை திறந்திருக்குன்னா திருட்டுத்தனமா திறந்துருக்கிறது ஒரு ஒரு சைடில் ஒரு வழி இருக்கும் அதன் மூலமாக அவங்க மது விற்பனை செய்து கொண்டு இருப்பாங்க இவர் வெளிப்படையாக ஓபன் செஞ்சிருக்காங்க இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது இவர்களை திருத்தவே முடியாது இல்லை இயல்பு வாழ்க்கை திரும்பிடுச்சு அப்படின்றதுக்காக தான் அந்த கடையெல்லாம் திறந்து வச்சிருக்காங்களா இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு அப்படிங்கிறதுக்காக இயல்பு வாழ்க்கை திரும்பலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லா பகுதிகள் இல்லைனாலும் இன்னும் ஒரு ஐம்பது சதவீத பகுதி வந்து இக்கட்டான சூழ்நிலை தான் என்றளவும் இருக்காங்க நேற்று இரவு தான் கரண்டே வந்திருக்கு மின்சாரம் கூட நேற்று தான் வந்திருக்கிறதை நம்ம கேள்விப்படுறோம் அப்படி இருக்கும்போது நிலை திரும்பினதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லைங்க ஒரு பொறுப்பற்ற நிர்வாகத்திறன் என்ற ஒரு அரசு இது இதுல வந்து அவர்கள் வந்து எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத வந்து அவர்களுக்கு தெரியல இப்ப அப்படி இல்லைன்னா இந்த கார் ரேஸ் ஃபார்முலா கார் ரேஸ் பந்தயம் நடத்தணும்னு சொல்லி நேற்று முன்தினம் உயர் நீதிமன்றத்துல வாதாடுறாங்க பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி எங்களுக்கு தேதி கொடுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க அப்ப அதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்குள்ள மக்கள் மேல ஒரு பற்றற்ற ஒரு அரசு மக்கள் வந்து எவ்வளவு அவ்வளவு நிலை அவ்வளவு நிலையில இருந்தாலும் தன்னு தன்னுடைய பார்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே அவங்க அதை விட்டு கொடுக்கறது இல்லை சிந்திக்கிறதே இல்லை ஒரு ஒரு துக்க வீட்டில் போயிட்டு ஒரு மகிழ்ச்சியான செய் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு மனநிலை இந்த கிட்ட இருக்கு அப்ப இவர்கள் இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையும் கண்டுக்காம மதுக்கடைகளை திறந்து வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம எது மாதிரி எடுத்துக்கிறதுனே தெரியல மக்களே ஒட்டு மொத்தத்தில் ஏற்கனவே கஷ்டம் இதுல குடிச்சிட்டு வேற வீட்டுக்கு ஆண்கள் வந்தாங்கன்னா பெண்களோட நிலை என்ன ஆகுறது அப்ப இந்த சூழ்நிலையில ஆவது ஒரு கள்ளத்தனமாகவும் விற்பனை செய்ய விடாம தடுக்கணும் டாஸ்மாக் கடைகளையும் மூடி வைக்கணும் இது ரெண்டுமே பருப்புதையே முடியாதா அந்தந்த பகுதியில நீங்க உங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லையா அல்லது அதிகாரிகள் இல்லையா காவல்துறை இல்லையா எம்எல்ஏ இல்லையா எம்பி இல்லையா என்ன இல்லை ஒரு பகுதியில மதுக்கடைய மூடணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க தான் யார் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும் இந்த மாதத்துல இத்தனை மாவட்டங்களுக்கு மூடிட்டோம்னா எங்க டாஸ்மாகோட வருமானம் குறைஞ்சிடுமோ பட்ஜெட்ல இதுதான் அதிகமான வருமானம் கொடுக்குது இருபத்தஞ்சுல முப்பது சதவீத வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறை நாம எப்படி மூடி வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க திறந்து வச்சிருக்காங்க ஈவி இறக்கமற்ற ஒரு அரசு இந்த வெள்ளத்துல பாதிச்சு உயர்ந்தவங்க அந்த மது குடிக்காம மது பிரியர்களை இறந்து விடுவாங்கன்ற காரணத்திற்காக திறந்து வைத்துருக்கலாமா இல்ல அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க விட நம்ம கொரோனா காலகட்டத்தில் கடைகள் மூடப்பட்டிருந்துச்சு நாற்பத்தி ஒரு நாட்கள் மூடப்பட்டிருந்தது நீங்க சொல்வது போல நான் எல்லாமே நினைச்சேன் இதுல நிறைய மது பிரியர்கள் வந்து எங்க வேறு ஏதாவது கள்ள சாராயம் போன்ற அதிகமாக கரைபுரண்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்லாம் எல்லாம் ஆனால் இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை அந்த மரணங்கள் கூட ஒண்ணுமே இல்ல கள்ளச்சாராய மரணம் ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் திறந்து வைக்கப்படும் போது ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் கூட அன்னைக்கு நாப்பத்தி ஒரு நாள் மூடி இருந்தப்ப ஏற்படல அதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டோம் இது நம்ம வந்து பொய் சொல்லல அரசியலுக்காக பேசல எதுவுமே கிடையாது இது யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கும்போது மதுக்கடைகள் அப்படிங்கிறது இவர்களுடைய பிரதான வருமானம் வரக்கூடிய ரெண்டு வருமானம் ஒன்னு கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் வருது ஒன்னு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆஹ் அவங்க கட்சிக்காரவங்களுக்கும் வருமானம் வருது ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட வச்சு விற்கிறதெல்லாம் அவங்க குறைச்சிக்கவே இல்லை அப்பாவிங்கள்ட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டா மட்டும் அவர்கள்ட்ட வாங்கலை அப்படிங்கிறத நான் கேள்விப்படுறேன் பொதுமக்கள் நிவாரண உதவிகள் வருன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க இப்ப மதியமா கூட பார்த்தீங்கன்னா நேர் பெரிய வீட்டுல வந்து முற்றுகிட்டாங்க பொதுமக்கள்லாம் அது வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு வந்து பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெருமை அடைய வச்சுது எல்லாத்தையும் அதாவது மது பிரியர்கள் அதாவது மது குடிக்கிறவங்கள குடிகாரர்கள் சொல்லக்கூடாது குடிகாரன்னு சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேச பேசின ஒரு அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருப்பார் காலை நேரத்தில் போய் குடிக்கணும்னு நினைக்கிறவங்கள போய் குடிகாரன்னு சொல்லிடாதீங்க எனக்கு மனசு பொறுக்காது அப்படின்னாரு அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் வந்து யாரை என்கரேஜ் பண்ணுறாங்க இவர்கள் வந்து குடிக்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க டெட்ரா பாக்கெட் போட போகிறாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் தண்ணி கூட கலக்காம குடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறத நம்ம உணரணும் இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற இடமே மதுதான் விளையாட்டு கூடங்கள்ல மது விற்பனை செய்யலாமா அல்லது திருமணக் கூடங்கள்ல மதுவை எடுத்துட்டு வரலாமா எங்கெங்கெல்லாம் மதுவை எடுத்துட்டு வர முடியும் மதுவுக்கு என்ன ப்ரொமோஷன் பண்ண முடியும் எந்த விசேஷ என்ன மாதிரி நம்ம பண்ணோன்னா நல்லா இவர்களுடைய நோக்கம் முழுவதுமாக மதுவை நோக்கி இது தமிழகத்தோட பெரிய சாபக்கேடா நான் நினைக்கிறேன் இப்போ பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வரலன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க இப்போ மதியமா கூட பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டம் அவங்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க அப்போ வந்து முன்னாடி வந்து சொன்னாங்க அனுபவம் இல்லாத பெண்ணுக்கு பதவி வந்திருக்கு அப்படின்னு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு ஆனா இப்போ அது அப்படியே ஆப்போசிட்டா தலைகீழாக போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க இல்ல இதற்கு வந்து அனுபவம் அப்படிங்கிறது முக்கியமாக தென்படலைங்க அவங்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு மேயராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களை தனித்து இயங்கக்கூடிய ஒரு இடமா திமுக இல்லை ஆரம்ப இருந்தே அந்த பெண் மேயரை ஒரு பேட்டி கூட கொடுக்குறப்ப கூட குழந்தைகிட்ட கேள்வி கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுறது அப்புறம் நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அவங்க பின்தள்ளப்படுவது ஃபுட்போல்ல நிக்க வச்சு ஒரு மேயருங்க உயர்ந்த பதவிங்க அந்த பதவியில உள்ளவங்கள ஒரு வாகனத்துல நீங்க எங்க நிக்க வச்சு அவங்கள டிராவல் பண்ண வச்சிங்க பயணம் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மேயர் அப்படிங்கிறதுக்கான முழு அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற இடம் தான் முக்கியம் அனுபவம்ங்கிறது அடுத்த பட்சம் அனுபவம் காலப்போக்கில் வந்துடும் ஏன்னா அவங்க பதவி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆக போகுது அப்படிங்கும் நிச்சயமாக அது காலப்போக்கில் வரக்கூடிய ஒன்று தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த சுதந்திரம் இல்லாததுனால தான் அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது எந்த பவர்லெஸ் மேயர் முழுவதுமாக அவங்க அமைச்சர்கள் கைக்குள்ள முதலமைச்சர் மற்றவர்கள் இவர்களெல்லாம் மெயின் பிக்சர்ல இருந்துக்கிட்டு இவங்கள சும்மா பொம்மை மாதிரி போமா வாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியும் இந்த அம்மா தவறி போய் நாலு வார்த்தையை பேசிடுறாங்க அதுவும் தவறாக போய் முடிஞ்சிருது ஏன்னா அவர்களுக்கு தெரிகிறது நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது இந்த வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பை த பேப்பர் ஷி நோஸ் த மேட்டர் அவ்வளவுதான் இந்த பேப்பர்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது ஆனால் அதுக்குள்ளே இறங்கி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் திமுக அப்படிங்கிற கட்சி இருக்கு எப்போதுமே பெண்களை மதிக்காது அதில் ஒரு பதவியை கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அந்த பதவிக்கு யார் நமக்கு அடிமையாக இருப்பாங்க யார் நம்ம சொல் பேச்சை கேட்பாங்க யாரும் சுயமாக சிந்திக்க மாட்டாங்க யாருக்கு அனுபவம் இல்லை யாருக்கு அரசியல் தெரியாது யாருக்கு சென்னையை பற்றியே தெரியாது யாருக்கு என்னெல்லாம் அந்த மொழியே தெரியாது தமிழை கூட திருத்தமாக பேசத்திறேன் இதெல்லாம் தெரியாத ஒரு நபர் வேணும் அவங்கள வச்சுதான் நம்ம சென்னையை நம்ம ஆள முடியும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க முழுவதுமாக உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் நினைக்கிறேன் அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கணும் ஓடணும் ஒடியாறணும் முதலமைச்சர் வந்தா கொடை எடுத்துட்டு ஒடியாறணும் வேகமா தளதிரிக்க ஒடியாறணும் இதெல்லாம் எனக்கு பார்க்கும் போதே ஒரு பெண் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்தா அவர்களுடைய நடவடிக்கைகளும் அவர்களுடைய பாணியுமே வேற மாதிரி இருக்கணுங்க அதை விட்டுட்டு அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அந்த இடமே எனக்கு பிடிக்கல அவங்க பேசின விதமும் இருக்கட்டும் பேசினதுல வந்து நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட முடிச்சிட்டோம்ட்டாங்க செய்து முடித்து விட்டோம் இப்ப என்ன சொல்றாங்க நாங்க செய்து முடிச்சதுனாலதான் சென்னை தப்பிச்சதுங்கிறாங்க இவருடைய பேச்சு அபத்தமா இருக்கு மக்கள் இதை பார்த்தா என்ன செய்வாங்க அதுதான் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லைங்க இன்னைக்கு எல்லா சேனல்ஸ்லயுமே பேட்டி எடுத்து மக்களுடைய பேட்டிகளை பாக்குறோம் இந்த முறை அவர்கள் பேட்டி கொடுத்தது போல வேறு எந்த முறையும் எந்த இடத்திலும் கொடுத்ததில்லை காரி உமிழ்ந்து பேட்டி கொடுக்கும் அளவுக்கு மக்கள் வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க முன்பெல்லாம் ஒரு பயம் இருக்கும் உயிர் பயம் இருக்கும் சரி இவர்களை பற்றிலாம் பேசணும்னா நமக்கு ஏதாவது பின்விளைவு வரும் அதனால நாம இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட்டும் அரசியல் பேசுவாங்கங்க பொதுமக்களில் பலர் ஆனா இன்னைக்கு யாருமே கோலப்படல இன்னைக்கு உயிர் போற நிலைமையில போயிட்டோம் இதற்கு மேலையும் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு இவர்களை பேசாம நம்ம செத்துப்பட கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க உண்மை யதார்த்தத்தை சொல்றேன் அப்ப வெள்ள பாதிப்புல அரசு துரிதமாக செயல்படுதுன்னு சொல்ல வரீங்களா நிச்சயமாக செயல்படலைங்க நமக்கு இது டவுட்டே இல்லையே ஏன்னா உங்களுக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் முன்னதாகவே அறிவிப்பு கொடுத்தாச்சு அதற்கு ஏற்றார் போல நீங்க என்னென்ன பணிகள் செய்தீங்கன்னு அட்டவணையிட முடியுமா ஏதா சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம்தாங்க கீழ் குடியிருப்புகள் அந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் டவுன் ஃப்ளோரில் உள்ள மக்களையாவது நீங்கள் எங்கேயாவது போய் தங்க வச்சுருந்துருக்கலாம் அவர்களுக்கு உணவு அந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து அவங்கள தங்க வச்சுருக்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்கிற ஏழை பணக்காரர்களுங்கிற வித்தியாசம் கிடையாதுங்க தண்ணிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு யாராலையும் பால் வாங்க முடியல சாப்பிட முடியல ஒரு ஒரு நாளைக்கு எல்லோரு இருக்கும் நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிங்கிற வார்த்தையுமே சொல்லலை இந்த அளவுக்கு ஒரு பேரிடராக அது வரும் இந்த அளவுக்கு தண்ணி வரும் இவ்வளவு வரும் அப்படிங்கிறத நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல சரி உங்களால் கூட அதை கெஸ்ட் பண்ண முடியலனாலும் அசை கவர்மெண்ட் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வருது வரல இருக்க இல்லை எங்களோட நடவடிக்கைகளை நாங்கள் சிறப்பாக செய்துடுறோம் இப்ப செம்மஞ்சேரி பக்கம்லாம் போனோங்க ரொம்ப பாவம் ஏன்னா அவங்களாம் அன்றாடம் சம்பாதித்து சாப்பிடுபவர்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்களா இப்போ திமுக கூட ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க என்ன காலி பண்ணி வச்சிருப்பீங்களா பருப்பு அரிசி எதுவுமே இல்லாம அப்படியா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர் அவர் ஆமா ரொம்ப ஏலனமாக மக்களை பற்றி அவங்க பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது மனசு கொதிக்குது நீங்க உங்களுடைய மேல்தட்டு மக்களை மட்டுமே பற்றி சிந்திக்கக்கூடிய நபராகவே இருக்கீங்க ஒட்டுமொத்தமா திமுகவே அப்படிதான் இருக்கு உங்களோட பார்வையில பங்களாவாசிகள் உங்களுக்கு நெருங்கியவர்கள் குறிப்பா சொல்லணும்னா ஒரு எழுத்தாளர் இந்துமதி அவர்கள் கூட எழுதியிருக்காங்க துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் நான் சொன்னேன் இந்த மாதிரி தண்ணியில இருக்குன்னு சொன்ன உடனே உடனடியாக ஆள் அனுப்புனாங்க உணவு கொடுத்தாங்க எங்களை வந்து ஜீப் வச்சு அழைச்சிட்டு போய் நியூட்லன்ஸ் ஹோட்டல்ல தங்க வச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்லி சொல்றீங்களே அப்ப அந்த பாமர ராயபுரத்துலயும் வேலச்சேரியிலையும் பள்ளிக்கரணையிலயும் செம்மஞ்சேரியிலையும் பெரும்பாக்கத்துலயும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சீங்க இடத்துக்கு கூட வரல அந்த இடத்துக்கு கூட நேரடியாக வந்து பார்வையிடல அப்படின்னு சொல்றாங்களே யாருமே இல்லையான்னு கேக்குறாங்க அந்த மக்களை நேர்ல என்றுமா காலை நான் சந்திச்சு அத்தியாவசிய பொருட்கள் பெண்களுக்கு தேவையான நாப்கின் போன்றவற்றை என்னால இயன்ற அளவுக்கு நான் வழங்கிட்டு வந்தேன் அதுல வந்து குறிப்பாக அவங்க பேசுனதில் எனக்கு மனசே சரியில்லை அதை கேள்வி கேட்டோடனே ஒருவேளை எங்களோட பில்டிங்கும் சரியில்லை உடையும் நிலையில தான் இருக்குது தண்ணியும் இவ்வளோ வந்துருச்சு பாம்பு பூரா இது எல்லாமே கீழே வந்துட்டு இதில் எங்களுக்கு மரணம் நடந் நடந்தாலும் கேட்பார் இல்லாத அனாதைகளானாங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ஜனநாயகத்தில் ஒரு வாக்குரிமையை வச்சுக்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இவ்வளவு மனவேதனையோடு அழுதுகிட்டு பேசுறத பார்த்தா உண்மையா சொல்றேன் கலக்கமா இருக்குங்க இன்னொரு பக்கம் கேவலமா இருக்கு இப்படி ஒரு ஆட்சி முறை தேவையா இப்படி ஒரு ஆட்சி இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சிந்திக்குது மனசு அது நிறைய இருக்குங்க குழந்தைகளுக்கு மலேரியா வந்துட்டு டெங்கு வந்துட்டு அந்த பகுதியில நேரடியா பார்வையிடும் அந்த குழந்தைகள் கையில எல்லாமே அந்த ஊசிப்படக்கூடியதை ஒட்டியிருக்காங்க என்னமான்னு கேக்குறேன் சாதாரணமா சொல்றாங்க இங்க இவ்வளவு கொசு இருக்கு இந்த கொசு இருக்கும் போது எப்படி எப்படி மேடம் இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நாங்க தப்பிக்க முடியுங்கிறாங்க இன்னும் சில பகுதிகளில் தொழிற்சாலைகள்ல இருந்து அந்த கழிவு நீர் எல்லாம் கலந்துட்டு அங்கிருந்து வர்ற எண்ணெய் பொருட்கள் எண்ணெய் கலந்துருக்கு சுவாசிக்க முடியல அதுல மீன் எல்லாம் செத்து போயிட்டுங்கிறாங்க அப்ப மனிதர்களுக்கு அது எவ்வளவு கெடுதலா இருக்கும் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் இது மாதிரி பல பல பிரச்சனைகள் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மக்களுக்கும் வேறு வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இங்க என்ன பண்றாங்க போயிட்டு வெள்ள பாதிப்புகளை பாக்குறதுக்கு ஒரு அமைச்சர் போய் ஒரு இடத்த பார்க்கலாம்ல ஒரு அமைச்சருக்கு பாடி கார்டுக்கு ரெண்டு அமைச்சர் இது என்ன கதைங்க இது ஆஹ் ஏன் அவருக்கு நடக்க தெரியாதா அவர் தூக்கிக்கிட்டு போறதுக்கு பல்லுக்கு தூக்கிட்டு போறதுக்கு ஆட்கள் வேண்டுமா அவரும் போயிட்டு பேசும்போது ஒரு பெண்மணி ஒரு படித்த ஆசிரியை எங்க ஏரியாவில் இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத நீங்க கொடுத்த எல்லா கம்ப்ளைண்ட்லயுமே நான் கொடுத்துட்டேன் இது வரைக்கும் எனக்கு தீர்வு கிடைக்கலங்கிறத அவங்க எமோஷ்னலாக அவங்க பேச துடிக்கும் போது இதை கேட்க நேரம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் அவர் இன்னொரு இது ரெண்டு நான் பேசிக்கிறாங்க இடையில இவர் உதயநிதி அவர்கள் பேசவே இல்லையே அதெல்லாம் என்ன ஒரு அரசியலுக்கு ஒரு அழகாது என்ன சொல்றாங்கன்னு கேட்கலையே நீங்க எதிர்க்கு இருக்கீங்க யாருக்காக இருக்கீங்க நீங்க யாரு அமைச்சர்னு சொல்லி உங்களை உருவாக்கி இருக்காங்களே உங்களுடைய வேலை என்ன அங்க வந்து நீங்க ஷூட் நடத்திக்கிட்டு உங்களுக்கு மட்டும் லைட் போட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போறதுக்காகவா இந்த வெள்ளம் வந்துச்சு நின்று அந்த இடத்துல உங்களை சந்திக்கக்கூடிய மக்களை சந்தித்து என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஏன் தீர்வு காணலைன்னு நீங்க அதிகாரிகளை முடக்கி அந்த இடத்துல வேலை செய்து மக்களுக்கு பணி செய்வதற்கு நீங்க மக்களோட வேலையாட்கள் அதை மொழி தெரிஞ்சுக்கணும் அரசியல்வாதினா உங்களுக்கு கொம்பு கிடையாது நீங்க ராசா விட்டு என்ன வெள்ளவரசனா இருந்திருக்கலாம் இருக்கலாம் அது பணத்தினால ஏற்பட்டதாக இருக்கலாம் ஆனால் பதவி அப்படிங்கிறது யுவர் சர்வெண்ட் டு த பீப்புள் அதையே நீங்கள் ஞாபகம் அந்த இடத்துல உதயநிதி ஒரு வார்த்தை கொஞ்சம் நேரம் இருங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லலாம்ல அதற்கு கூட தகுதி இல்லையா அது கூட ஸ்கிரிப்டில் எழுதி கொடுக்கணுமா எல்லாமே எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டில் எழுதி கொடுக்கறதை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு காலத்தில் திஸ் இஸ் வே யூ ட்ரீட் த லேடி அப்படின்னு கேட்குறாங்க இப்படிதான் பெண்களை நடத்துவீங்களா அப்படின்னு கேட்கும் போது இது ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் திமுகவை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி இது பல முறை நீங்க ஓசி பஸ்ன்னு சொன்னப்பவா இருக்கட்டும் நீ எஸ் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டதா இருக்கட்டும் ஒரு மனு கொடுத்த பண்ண தலையில அடிச்சு நீங்க அந்த மனுவை வாங்கிக்கிட்டதா இருக்கட்டும் ஒரு இடத்துல பாக்குற ஒரு பெண்மணி திமுகவை சேர்ந்த பெண்மையை காலால மிதிச்சுக்கிட்டு நீங்க ஏறி நடந்து போறதா இருக்கட்டும் பாலியல் சீன்றல் குறித்து பேசுறதுக்கு தகுதி இல்லாம ஒரு பெண் காவலர்களை நீங்க பாலியல் சிண்டல் செஞ்சீங்களே பொது இடத்துல அப்பவா இருக்கட்டும் தொடர்ச்சியாகவே நீங்க பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க அதற்கு மேலும் ஒரு ஒரு பெரிய விஷயமே அந்த பெண்மணி கேட்ட ஒரு வரி அப்படிங்கிறது உள்ள ஒவ்வொரு பெண்களும் திமுகவை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி திஸ் இஸ் அ வே யூ ட்ரீட் இப்படித்தான் ஒரு பெண்ணை நடத்துவீர்களா பிடிச்சி இழுத்து என்ன நம்ம பார்த்தோம் செவிலியர் போராட்டத்துல எல்லாம் பார்த்தோம் எங்க கை வைக்கிறாங்கன்னே தெரியல அப்படியே குண்டுகட்டா தூக்கிட்டு போனாங்க சோ இதுதான் பெண்களை நடத்தி ஒரு போராட்ட காலத்துல உள்ள பெண்களா இருக்கட்டும் எங்கேயுமே நீங்க மதிக்கலையே இது என்ன மாதிரியான போக்குன்னு தெரியல இதுதான் இதை நம்ம சொல்லணும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அமைச்சர் போக வேண்டிய இடத்துல இவருக்கு எதுக்கு பாடிக்கா சென்னையில் இந்த வெள்ளத்திற்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க இந்த அரசு மக்களை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு விளம்பரத்தை தேடுகிறதா மும்முரமா இருக்கிறதா ஒரு விமர்சனம் பேசப்படுகிறது சென்னையோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல நிறைய மாற்றங்கள் அதிகாரிகள் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க பல கட்டுமான பணிகள் செய்ய முடியாத இடத்துல எல்லாம் கட்டிடங்களை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆஹ் அதான் ஊழலும் லஞ்சமும் கரை புரண்டு ஓடும் போது எப்படி வந்து மழைநீர் மட்டும் இங்கே வந்து ஓடும் நான் தான் எழுதியிருந்தேன் உண்மையா அதுதான் இன்றைக்கி இது எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் அதுதான் இன்றைக்கி இந்த நாலாயிரம் கோடி ரூபாயாக கூட நீங்கள் என்ன மாதிரியான பணிகள் செஞ்சீங்க அதை கான்ட்ராக்ட் யார்கிட்ட கொடுத்தீங்க என்ன பணிகள் தான் செஞ்சீங்க நீங்கள் எண்ணூற்றி பத்தொம்போது கிலோமீட்டருக்கு நாங்கள் நீர் வடிகால் போட்டோன்னு சொன்னீங்களே நீங்கள் சென்னையில் போட்டிங்களா இல்லை ஹைதராபாத்தில் போய் போட்டிங்களா இல்லை தெரியல நீங்கள் எங்கே கொண்டு போய் போட்டீங்கன்னு தெரியல மும்பையில் ஏதாவது போய் செஞ்சுட்டு வந்தீங்க ஒரு ஒரு மாநகரத்துல நாங்கள் இவ்வளவு பணிகள் செஞ்சுருக்கோம் இந்தந்த பணிகள் எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கீங்க நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டிய அரசு ஒப்புக்கொள்ள வேண்டிய நேரம் இது மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க உங்களை வந்து கேள்வி கேட்குறாங்க உங்களை கடுமையான சொற்களால பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஏன் பேச மாட்டாங்க நீங்க உங்க பணிகளை சரியா செய்யல இன்னைக்கு நீங்க போயிட்டு முழங்காத அளவு தண்ணியில் நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஷூட் எடுக்கிறத விட்டுட்டு அன்னைக்கு நீங்க சரியான நபர்கள்ட்ட பணிகளை ஒப்படைச்சி ஓரளவுக்கு எந்தெந்த பகுதியில் பிரச்சனை வருமோ அந்த பகுதிகளை நீங்க சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை தேடி வந்து நன்றி சொல்லியிருப்பாங்களே நிச்சயமாக மக்களுக்கு என்ன ஆசையா ஆட்சியாளர்களை இழிவு பண்ணி பேசணுங்கிறது இன்னும் சொல்ல அவங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம்னு வேற பேசுகிறாங்களே அவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இல்லையா அது மிகப்பெரிய துரோகம் ஏன்னா நீங்கள் உங்களோட குடும்ப வாரிசு நல்லா வரணும் அவரை வந்து நம்ம கட்சிக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும் அவரை எம்எல்ஏ ஆக்கணும் அவரை ஆக்கணும் அப்படிங்குறதுல நீங்கள் செலுத்திய கவனத்தில் இந்தந்த பகுதிகள் எப்படி இருக்குது மழை பெஞ்சால் என்ன ஆகும் வெள்ளம் வந்தால் என்ன ஆகும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துருக்க பிளான் நம்ம பண்ணுற பிளான் கரெக்டான பிளானா அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அப்படிங்கிற இடத்துலையே மிகப்பெரிய ஒரு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல நிர்வாகத்திறன் இல்லை பல இடங்களில் அவர்கிட்ட அந்த உள்ளார்ந்து உணவு உணர்வு பூர்வமாக மக்கள் படக்கூடிய அவஸ்தைகளை தெரிந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நபராக எனக்கு தெரியல அரசியல் மேடைகளில் பேசுவது போல எந்த கொம்பனாலும் இந்த ஆட்சி முறையை ஈவாக சொல்ல முடியாது தவறாக சொல்ல முடியாது அது மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் அந்த பேச்சுகளை விடுத்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க பாப்போம் இதுதான் செம்மஞ்சேரியோட நிலைமை வேளச்சேரியோட நிலைமை பள்ளிக்கரு நிலைமை இங்க எங்க எப்படி ராயபுரத்தில் எப்படி தண்ணி வந்துச்சு இந்த சூலைமேடு பகுதி இப்ப இந்த எப்படி தண்ணி வந்துச்சு எத்தனை எங்க பார்த்தாலும் தண்ணி இந்த மேப்பை நீங்க பார்த்துருக்கீங்களா இதுக்கு என்ன விதமான திட்டங்கள் போட்டாங்க அப்படிங்கிறத நீங்க எங்கேயாவது உற்று ஃபண்டு கமிஷன் யார்கிட்ட கொடுக்குறோம் நமக்கு வேண்டியவங்கள்ட்ட கொடுத்துக்கணும் அந்த கான்ட்ராக்ட எப்படியாவது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஈடுபடுத்திக்கணும் அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம ரெடி ஆகிடும் இதே தானே நோக்கி போறீங்க ஆனால் இது மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக ஒரு புதிய அரசியல் உருவாவதற்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அரசியலை நோக்கி பார்க்குறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இயற்கை கொடுக்குது இது ஒரு பக்கம் நமக்கு வந்து மன உளைச்சல் ஆகிட்டோம் கரண்ட் இல்லை சென்னைவாசிகள் எல்லாருமே சொல்கிறோம் கரண்ட் இல்லை தொடர்ச்சியாக பவர் கட்டு சொல்லப்போனால் அந்த ஒன் நைன் ஒன் த்ரீ கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே எப்படிங்க கால் பண்ண முடியும் சிக்னலே இல்லாத ஃபோனை வச்சுக்கிட்டு எப்படி கால் பண்ண முடியும் கழிவு நீர் கலந்தா ஒன் நைன் ஒன் சிக்ஸ் கால் பண்ணுங்க அப்படியா ஃபோனுன்னு இல்லை சிக்னல் வந்தால் தானே ஃபோன் பண்ண முடியும் எதுவுமே இல்லை எப்படி ஃபோன் பண்ணுறது ஆனால் முதல்வர் மட்டும் அந்த நாளில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு எப்படி பேசினான்னு தெரியல சென்னை முழுவதுமே சிக்னல் இல்லை முதல்வரோட ஃபோனுக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷல் சிக்னல் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல இல்லை எல்லா இடங்கள்லையுமே நம்ம இவர்களுடைய விளம்பர ஆட்சி அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கிக்கிட்டே இருக்கோம் இந்த திரைப்படங்களில் சொல் சொல்கிற மாதிரி லைன் அறுந்து பல நாள் அந்த மாதிரி இவர பாட்டுக்கும் பேசிட்டு இருக்காரு ஒருவரும் பேசிட்டு இருக்காரு மக்கள் மற்ற செய்தி ஊடகங்கள் பிற செய்தி ஊடகங்கள்ல எல்லாம் சரியாயிட்டுன்னு செய்தி சொல்றாங்க சில திமுகவை விரும்பக்கூடிய நபர்கள் திமுகவினால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க எங்கள் 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 ஏரியாவை சுற்றி தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படிலாம் பேசுறது எப்படி இருக்குன்னா இன்னைக்கு பச்சை குழந்தைங்க மலேரியாவிலையும் டெங்குவாலையும் பாதிக்கப்பட்டு நான் சொல்லக்கூடிய பகுதிகளெல்லாம் இருக்காங்கள்ல அவர்களெல்லாம் நீங்கள் இழிவு செய்கிறீங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் நீங்கள் ஒரு கட்சியை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆதரிக்கிறோங்கிறதுனால மக்கள் படிக்கிற நீங்கள் நீங்க மறைக்க முயற்சி பண்ணக்கூடாது வாய மூடிட்டு இருந்துடலாம் எந்த பேச்சும் பேசாம விமர்சனம் செய்யாம நீங்க சொல்லி அவங்களுக்கு நீங்க மார்க் கொடுக்காம பேசாம இருந்துட்டா அது போகும் ஆனா இவங்க எல்லாரும் ஜிஞ்சா கொட்டுற மாதிரி அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி பேசுறது ஒரு பக்கம் மக்களை குழப்பமுடைய செய்து மற்ற மற்ற இருந்து பார்க்குற மக்களுக்கு இதுல ஏதோ அரசியல் இருக்குமோ இப்போ இவங்க எல்லாம் சரியாக சரியா இருக்குமோ ஏன்னா அந்த நபர்கள் பாப்புலரானவர்கள் ஒரு சிலர் அவங்க கையில வச்சிருக்காங்க அவர்களை வைத்து கொண்டு பேசுறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க நாங்க இன்னைக்கு களத்தில் இருக்கோம் நேரில் மக்களை பார்க்கறோம் அந்த ஐந்து நாட்கள் பட்ட சிரமம் அப்படிங்கிறத எழுதுனோம்னா ஒரு புத்தகமே போடலாம் அந்த அளவுக்கு சொல்றாங்க உணவு இல்லை பால் இல்லை அது இல்லை இது இல்லை தண்ணி இருட்டு இந்த இந்த என்ன நடந்திருந்தாலும் இறந்தவர்கள் சடலத்தை எடுத்துட்டு போக முடியலங்க இறந்தவர்கள் சிலத்தை எடுத்துட்டு போக முடியல அப்படி இருக்கும் போது இது எல்லாத்தையும் ஒரு கூட்டம் வந்து எல்லாத்தையும் முழு பூசணிக்காயும் சாதத்துல மறைச்சிடலாம் சோத்துல மறைச்சிடலான்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல இந்த முயற்சி பேராபத்தான முயற்சி நீங்க எல்லாருமே கொஞ்ச நாள் இருங்க இந்த மக்களுக்காக தயவு செய்து அந்த 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 மாதிரி சப்போர்ட் பண்ற பீப்புள் இருக்கீங்கல்ல உங்களுக்கு கட்சி கட்சியெல்லாம் அந்த அண்ணன் வைங்க பாமர மக்கள் அன் அன்னன்னைக்கு வாழ்க்கை நடத்தக்கூடிய மக்களோட அவலநிலை அவர்களுக்கு ஒரு செட்டு போட்டு அப்படிதாங்க இருந்தாங்க அதெல்லாமே போயிடுச்சு வீடு இருக்கா வீடெல்லாம் எல்லாம் கீழே எல்லாம் போயிடுச்சு நீங்க என்ன யாருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அவங்க என்ன பெரிய இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாங்களா எல்லாத்துக்கும் ஆஹ் நாளைக்கு இனிமே அவங்க புதுசா சம்பாரிச்சு உழைச்சு ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோ எல்லாம் போயிட்டான் எவ்வளவு பிரச்சனை வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க அந்த வாழ்வாதாரத்தை இழந்த வாழ்வாதாரத்தை நம்ம மீட்டு கொடுக்கணும் அதற்கு யாராவது ஏதாவது செய்யணும்னா செய்யுங்க அதை விடுத்துட்டு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது தயவு செஞ்சு விட்டுருங்க நாங்க பேசுறோம்னா எங்களுக்கு அரசியல் எண்ணம் கிடையாதுங்க மு மக்களுக்காக சொல்றேன் முழுக்க முழுக்க மக்கள் படுகிற அவஸ்தைனாலதான் உங்களை நாங்கள் இந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நாங்க வேண்டுமென்றே பேசணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் நல்லா செஞ்சிருந்தா நாங்களும் சேர்ந்து உங்களை பாராட்ட தயாராக இருக்கோம் களத்துக்கு வாங்க நீ களத்துக்கே நீங்க போகலையே முதல்வர் எங்கே போனாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த இயற்கை பேரிடருக்கு எங்கே போனாரு இயற்கை தேடி தேடி பார்க்குறோம் காணலையே அப்போ நீங்க பொறுப்பாளர்கள் பொறுப்பான துறை அமைச்சர்கள்லாம் எங்கே போனீங்க உங்களுக்கெல்லாம் அதிகாரம் வழங்கப்பட்டது எதற்காக நீங்கள் ஏசி ரூம்ல ஜாலியா இருக்கிறதுக்கா ஒண்ணுமே புரியலங்க மக்கள் மக்கள் பாடம் புகட்டுவாங்க நீங்க சொல்லியிருந்தீங்க முன்னாடி முதல்வருக்கு ஆட்சி திறன் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க நீங்களா துணை முதல்வர் அது இதுன்னு சொல்றத நம்ம வேண்டான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒன்றுங்க மக்களோட ஒவ்வொரு வழியும் வேதனையும் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் அப்படிங்கிறதுக்கு வாரிசாக மட்டும் இருப்பது தகுதியாக நிச்சயமாக அமையாது அதனால் இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவியையே அவர் சரியான முறையில் பயன்படுத்துறாராங்கிறது மில்லியன் டாலர் கேள்விக்குறி போட வேண்டியதாக இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் வந்து நாளைக்கு ஆகணும் முதல் துணை முதல்வர் அதெல்லாம் வேண்டாங்க இது ஜனநாயக நாடு எங் இங்கே யாரும் மக்கள் வந்து அவரை வந்து அமைச்சராக்குங்கன்னு சொல்லலை அவர்கள் கட்சி சார்பாக பண்ணிட்டாங்க அடுத்தது அடுத்தது அவருக்கு பொறுப்பு கொடுப்பதும் கட்சி சார்ந்து தான் செய்ய போகிறாங்க ஆனால் அது மக்கள் விரும்பலை தகுதியான அரசியல்வாதி அப்படிங்கிறவங்கள நோக்கி எல்லாருமே பயணப்பட வேண்டிய காலத்தில் இருக்கும் அதனால இது போன்ற கேள்வியை தவிர்த்துடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பதவியை முத ஒரு ஒரு சரியான முறையில் பயன்படுத்தட்டும் ஏன்னா விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும் இன்னும் என்ன விளையாட்டுத்துறையில் வந்து மாநில விளையாட்டான கபடி வாலிபால் இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இங்கேயே பணக்கார விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன இவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவோ பேருங்க நல்ல கிராமப்புறங்கள்லயும் ஆஹ் மீனவர்கள் பகுதியிலையுமே மாணவர்கள்லாம் நல்ல விளையாட்டுக்கு விளையாட்டு ஆர்வத்தோட நிறைய விளையாட ஆசைப்படுறாங்க அவர்களுக்கு பயிற்சி மையங்களோ அவர்களுக்கு நல்ல பயிற்சியாளர்களோ வைத்து இன்னும் சிறப்பாக செய்தா இந்திய அளவுல அவங்க பெரிய மெடல் வாங்கக்கூடிய மாணவர்கள் நம்மள்ட்ட இருக்காங்க வாக்குறுதி கொடுத்திருந்தாரு ஏங்க அதான் சொல்லியிருந்தாங்க வாக்குறுதி தான் கொடுத்திருந்தாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே விளையாட்டு மைதானம் நம்ம அமைப்போம்னாரு அமைச்சர முடியுமா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவருக்கு தெரியுமா சும்மா யாரோ எழுதி கொடுக்கறதை பேசக்கூடாதுங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு தொகுதியில் நீங்கள் அந்த சரி செய்து சீர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு எத்தனைக்கு நாட்கள் கால அவகாசம் தேவைப்படுது அதுவும் உங்களால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு அதில் அப்படி இருக்கும்போது உங்களுடைய வெற்று பேச்சு வெற்று அறிக்கை நீட்டு ரகசியம்னு தான் சொன்னார் அப்போ எல்லா இடத்துலையுமே அவருடைய வெற்று பேச்சு அப்படிங்கறதன் மூலமாகவே அரசியல்வாதியாக மாறிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அரசியல் இப்போதே அரசியல் மிக சென்சிட்டிவா போகும் இளைஞர்கள் அரசியலை நோக்கி பயணப்படுறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க இன்னைக்கு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு குழந்தைங்க கூட அரசியல் பேச தொடங்கிட்டாங்க நிச்சயமாக இதோட லெவல் வேறையா இருக்கும் உதயநிதி அவர்கள் இருக்கலாம் இன்னும் தகுதியை வளர்த்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ புயலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு கே என் நேரு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பணிகள் முடிந்தது அப்படின்னாரு இப்போ நாலாயிரம் கோடிக்கான அறிக்கையை வந்து எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ விளக்கம் என்ன கொடுத்துருக்காருன்னா நாலாயிரம் கோடி கிடையாது ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கோடி என்றும் அதில் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அதுதாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லி எதிர்கட்சி தெளிவாக சொல்லியிருக்காருல்ல அது சரியானது தாங்க ஏன்னா வெள்ளை அறிக்கை கொடுங்க என்ன செலவு பண்ணீங்க எங்கே செலவு பண்ணீங்க எதுக்காக செலவு பண்ணீங்க இது யா யார்கிட்ட இந்த கான்ட்ராக்ட்லாம் கொடுக்கப்பட்டது எப்படி எல்லாமே விளக்கமாக தெரிஞ்சணும்ல நான் மக்களுக்கு இது மாதிரியான நுட்பமான செய்திகள் சென்றடையாததுனாலேயே இன்னைக்கு ஊழல் கரைபுரண்டு ஓடுது இவ்வளவு இவ்வளவு அலாட் பண்றாங்க இவ்வளவு இப்ப நான் தான் கேட்டேனே ஐயாயிரத்தி அறுபது கோடின்னு சொல்றீங்க ஐயாயிரத்தி அறுபது கோடிக்கு நீங்க என்ன மக்களுக்கு செய்ய போறீங்கன்னே சொல்லாம ஐயாயிரத்தி அறுபது கோடிங்கிறீங்க அப்ப அந்த இடம் எல்லா இடங்களிலுமே நீங்கள் எதை வைத்து கொட்டேஷன் போடுறீங்க இந்த கொட்டேஷன்ல என்ன பண்ணிருக்கீங்க

இயல்பு அது வந்து ஒரு குணம் அது வந்து எவ்வளோ இருக்குது யாருக்கு இருக்குது எப்படி இருக்குங்கிறத நம்ம வரையறை செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனால் பாலாவர்களை விடவும் இன்னும் அதிகம் செய்த நபர்களும் இருப்பாங்க அவர்களுக்கு அவர்கள் வெளியில் தெரியாமல் கூட இருப்பாங்க லட்சக்கணக்கான ரூபாய் செய்த பல பலரும் இருப்பாங்க அவர்கள் வெளியில் விளம்பரப்படுத்தி கொள்ளாமலும் இருக்கலாம் அதனால் அந்த உதவி அப்படிங்கிறத நம்ம மனசார பாராட்டலாம் செய்யாதவங்களை நோக்கி நம்ம எந்த விமர்சனமும் வைக்க முடியாதுங்க ஏன் செய்யலை எதனால் செய்யலை அப்படின்னு கேட்குறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அது தனி மனிதர்கள் சார்ந்தது அதாவது அதான் சொல்றேன்னு இப்போ நான் நான் வந்து நான் வளர்ந்ததற்கு இவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அவங்க ஆழ் இருக்கும் நிச்சயமா இருக்கும் வெவ்வேறு இடத்துல அவங்க பயன்படுத்தலாம் இதுக்கு ஏன் பண்ணலை அப்படிங்கும் போது அதை நம்ம ஒரு காழ்ப்புணர்ச்சியாக அவங்க மேல திணிக்க நம்ம நான் விரும்பலை நான் விரும்ப ஏன்னா அதிகாரத்துல இதற்காக பொறுப்பேற்று அஹ் மக்களால தேர்வு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒண்ணுமே செய்யாத போது அரசியலால் மட்டுமே இவர்கள் எல்லா ஆதாயத்தையும் பெற்றுக்கொண்டு மக்களோட வரி பணத்தால் மட்டுமே வாழக்கூடிய சேவகர்களாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யாத பொழுது அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்து தான் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அவர்களை போய் கேட்பது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர்கள் சரியா இருந்தாதான் நம்ம அடுத்தவர்களிடம் போக முடியும் நீ மெயின்லேயே யாருமே நீங்க ஒரு 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 நல்ல அரசியல்வாதியாக ஒரு ஊழல் இல்லாத அரசியல்வாதியாக இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்திருக்கும்னு பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாமல் மக்கள் குரலை கேட்கக்கூட தகுதி இல்லாமல் நீங்க போயிட்டு இருக்கும் போது அப்படி பார்க்க போனால் மற்ற எல்லா துறைகளிலும் நம்ம கேட்க வேண்டிய நிலை வரும் அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் உதவி அப்படிங்கிறது வேற வேற விதமான உதவிகள் இருக்கு எல்லா உதவியும் ஒன்றும் கிடையாது அவங்க வேறு விதமான உதவி பண்ணலாம் உதவி பண்ணுங்கன்னு வேணால் நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும் நீங்கள் உதவி பண்ண முயற்சி பண்ணுங்க உங்களோட நிலை உயர்வான நிலைக்கு நீங்கள் மக்கள் காரணம் மக்கள் அவதிப்படுறதுக்கு உங்களால் முடிஞ்சதை என்றதை செய்யுங்கன்னு வேணால் நம்ம ஒரு பணிவா கேட்டுக்கலாமே தவிர ஏன் செய்யலுங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது முன்னணி நடிகரோட படம் வரப்போ அவங்க வந்து பால அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க மக்கள் ரசிகர் எல்லாருமே இப்போ அந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறப்போ களத்தில் இறங்கி ஒரு உதவி செஞ்சிருக்கலாம் இல்லையா அதுதான்

எனக்கு அது பிடித்தமாக தெரியலைங்க நான் அவர்கள் அவர்களுடைய விருப்பம் அது இளைஞர்கள் சிந்திக்கலாம் ஏன் செய்யலை அப்படிங்கிறத இளைஞர்கள் சிந்திக்கணும் ஏன் வந்து நம்ம தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோமே ஒரு படத்தை வந்து இத்தனை கோடி ரூபா ஓட வைக்கணுங்கிறதுக்காக ஒரே படத்தை பத்து முறை கூட நம்ம அம்மா வந்து பத்து பாத்திரம் தேய்ச்சி வேலை பார்த்தா கூட அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம தேட்டரில் கொடுத்து நம்ம அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுமே

நாங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சாதி என்பதற்காக எல்லா ஏரி தண்ணியும் எங்கள் ஏரியாவுக்குள்ளே வைக்கிறீங்களான்னு ஒருத்தர் பேசினார் அப்படிப்பட்ட நிலை இன்னும் இருக்கு ஒரு தலைநகரத்துல ஒரு மாநகரத்துல கூட சாதி வாரியாக பிரித்து பார்த்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும் போது நீங்கள் குறிப்பிட்டது போல சில நபர்கள் நான் அவரை நேரடியாக சொல்ல விரும்பலை நீங்கள் குறிப்பிட்டது போல பலர் வந்து நாங்கள் தான் வந்து பட்டியலின மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையுமே நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லர்ஸ்ன்னு சொல்லிக்கிற நபர்கள்லாம் எங்க போறாங்கன்னே தெரியல அதுதான் வருத்தமா இருக்கு உங்களுடைய சுயலாபத்திற்காக நீங்கள் திரைப்படத்திற்காகவோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அது அரசியலாக இருந்தாலும் சரி அந்த இடத்துலையும் நீங்க அந்த மக்களை வைத்து அரசியல் செய்து பணம் ஈட்டுவதற்காக நீங்க பதவிக்கு வருவதற்காக உங்களுடைய படம் ஓடுறதுக்காக இது மாதிரி அந்த மக்களை அப்பாவி மக்களை எல்லா இடத்திலும் பயன்படுத்துறாங்க அதையினுடைய உண்மையான மிகப்பெரிய மனவேதனை மிகப்பெரிய மனவேதனை அந்த பட்டியலின மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காகன்னு சொல்லி அவர்களெல்லாம் எங்கேயோ கோடான கோடிக்கு அதிபதி ஆயிடுறாங்க ஆனா அந்த மக்களோட நிலை இன்னும் மாறவே இல்லை நான் இப்பவும் சொல்றேன் அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அந்த செய்தி இன்னும் பலருக்கு தெரியல ஏழரை சதவீத உள்ளிட ஒதுக்கீடுல இன்ஜினியரிங் படிக்கலாம் டாக்டருக்கு படிக்கலாங்கிறது பல பட்டியலின மாணவ மாணவிகளுக்கு தெரியல கொண்டு போய் சேருங்களேன் நாங்கெல்லாம் செய்கிறோம் இந்த போ சென்ற ஆண்டு தேர்வு பண்ணி பலருக்கு நாங்க கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி இன்ஜினியரிங் சேரணும் எந்த மாதிரி சேர முடியல நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்ய அந்த உதவியை கூட நீங்க செய்யறது இல்லை நீங்க பண உதவியை விடுங்க நீங்க குரல் கொடுக்கறத விடுங்க களத்தில் எதுவுமே செய்யறது இல்லைங்க சமூகம் வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே செய்யாம அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமூகத்தை பயன்படுத்தி தான் வளர்ந்து கொள்வதற்காக பயன்படுத்திட்டு இருக்காங்கல்ல அது மிக மிக மோசமான ஒரு நிலை அதை கூடிய விரைவில் என்னை போன்ற ஆட்கள் களத்துல இறங்கி அதை உடப்போம் நீங்க நம்பாதீங்க உங்க உங்க ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து உங்களுக்கு உதவி செய்யறனாலும் மிகப்பெரிய ஆபத்தே அவங்க தான் உங்களை வைத்து அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எடுத்துட்டு போவோம் களத்துல எடுத்துட்டு போவோம் தமிழக அரசை குறை சொல்லாதீங்க மக்களுக்கு உதவி செய்யணும் நடிகர் கமல்ஹாசன் சொல்லி இருக்காரு அவரு இப்போ போன ஆட்சி இருக்கும்போது போது வேற மாதிரி பேசினாரு இந்த ஆட்சி இருக்கும்போது வேற மாதிரி பேசுறாரு இப்போ இது வந்து சிற்றிடர் இல்லை பேரிடர் இல்லை நட வசனங்கள் பேசிக்கிட்டு இது பேரிடர் அப்படின்லாம் பேசுறாரு யாரையும் குறை சொல்லலை உண்மை நிலவரத்தை சொல்றோம் உண்மை நிலவரத்தை சொல்றது குறையாக தெரிந்தால் அந்த தவறு யார் மேலதான் உங்க மேலதான் உண்மை நிலவரத்தை சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணணும் நீங்கள் கூட்டணி வைக்க போறீங்க கூட்டணியில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு எம்பி சீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லா எல்லாரும் சேர்ந்து தான் கஷ்டப்படுறோம் யாரும் இப்போ கஷ்டப்படலை யாரும் இப்போ மக்களுக்காக நாங்கள் கட்சி வாரியாக பிரிச்சா வேலை பார்க்குறோம் எல்லாருக்கும் தான் உதவி செய்யணும்னு எல்லாருமே நினைக்கிறோம் அரசோட கை கோருங்கள்னா அரசோட கை கோர்த்தோம்னா நாங்கள் மக்களுக்கு உதவியே செய்ய முடியாது நீங்க அப்படிதான் நடந்துக்கிறீங்க ஐந்து நாட்கள் ஆகியும் கூட பாதிப்புலேருந்து மீட்க முடியல இன்னைக்கு மழை இல்லை காத்து இல்லை தண்ணி இல்லை ஒன்றும் இல்லாதப்ப கூட மக்கள் இன்னுமே அவஸ்தப்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கீங்க இப்போ அரசு ஒழுங்காக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அதுக்கு நாம அரசோட கைகோர்ப்பதற்கு அதிகாரிகள் இருக்காங்க மக்களோடு கைகோர்க்கறதுக்கு தான் எங்களை மாதிரி நாட்கள் இருக்காங்க நீங்க வந்து கூட்டணியோட கைகோர்த்ததுனால இந்த மாதிரி பேசுறீங்கன்னு தான் நான் எடுத்துக்க முடியும் இதுவரை எங்களுடன் இணைந்து பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம் நன்றி நன்றி